ओम शांति। प्रकृति कितना सीखने को मिलता है, नेचुरल बनना माना क्या? இயற்கை கிட்ட இருந்து நமக்கு கத்துக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் கிடைக்குது இல்லையா? को மிலத்தா ஹே நேச்சுரல் பன்னா மனக் கியா? இயற்கையாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தர் சே கோய் பிரகார் மே பன்னி மேரா பன்னி. உள்ளே ஆழமாக எந்த விதமான நான் மற்றும் என்னுடையது அப்படிங்கிற தன்மையே கிடையாது. அதுதான் ரொம்ப இயற்கையாக இருப்பது, இயல்பாக இருப்பது என்பதனுடைய அர்த்தம். நல்ல உள்ள ஆழமா போய் நான் மற்றும் எனது இந்த தன்மைகள் இல்லாமல் இருப்பது. आज मुझे इतनी अच्छी वाणी लगी, बाबा ने जब बोला. எனக்கு இன்றைய வாணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாபா முரளியில என்ன சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. முரளி का सार क्या था? முரளியோட சாரம் என்னவா இருந்தது? खुश रहो और फिर प्रश्न उत्तर में क्या மகிழ்ச்சியாக था? இருங்கள் அப்படின்னு பாபா சொல்லியிருந்தாரு. கேள்வி பதில்ல என்ன சொல்லியிருந்தாரு? बाबा खुद ड्रामा को पसंद பாபா करता சுயம் है. டிராமாவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. क्रिएटर लव्स நாடகத்தை ड्रामा. உருவாக்குபவருக்கு நாடகம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணகாரி ட்ராமா है. கல்யாணக்காரி நாடகம். हम सोचते हैं एक तरफ से कि हम बाबा को तो जरूर प्यार करते நாம हैं, ठीक என்ன है? நினைக்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு பாபாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாபா மேல நிறைய அன்பு இருக்கு. वो तो अनादि संबंध பாபா கூட है. நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது முதல் இடைக்கடை இல்லாதது. யாருமே அதை உருவாக்கல. அது ஆதி காலத்துல இருந்தே அனாதியா நமக்கு பாபா கூட ஒரு சம்பந்தம் இருக்கு. लेकिन ड्रामा को प्यार करना मना क्या? ஆனா டிராமாவை விரும்புவது இதனுடைய அர்த்தம் என்ன? जो क्रिएशन क्रिएटर ने क्रिएट किया, आप बोलते हो मैं क्रिएटर से प्यार करती हूं, लेकिन क्रिएशन படைப்பவர் ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கின்றார். நாம சொல்றோம் படைப்பவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவரது படைப்பு அந்த அளவுக்கு பிடிக்கல. लुक्स निकालती हो. நாம நாடகத்தை நிறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். அதுல இருக்க குறைகளை நிறைய எடுக்கிறோம். நாம ஏதாவது குறைகள் கண்டுபிடிக்கிறோம். तो कैसे हो सकता है, वो कंप्लीट प्यार कैसे बन படைப்பு सकता है? பிடிக்கல, ஆனா படைப்பவர் மீது அன்பு இருக்குங்கிறது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? எப்படி அது முழுமையான அன்பாக இருக்க முடியும்? सही है ना बात? इस கரெக்ட் தானே बात நான் में சொல்றது? मैंने बहुत देखा, இதுல हमने நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். बहुत दादी से देख करके நிறைய सीखा. விஷயங்கள் தாதி கிட்ட இருந்து பார்த்து நான் கத்துக்கிட்டேன். कि ड्रामा को अपना फ்ரெண்ட் बनाना मना क्या? நாடகத்தை தன்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்கி கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? अभी आपने यूक्रेन का समाचार तो आप सभी सुन रहे हैं ना? நீங்க எல்லாரும் இப்போ யுக்ரைன்ல நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? तो हमारी बहनें वहां पे 8 जितने सेंटर्स हैं, एक दो सेंटर्स को तो बंद करवाया அங்கே कि இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8 சென்டர்ஸ் இருக்கு. அதுல 2 சென்டர்ஸ் வந்து யார் பொறுப்பாளராக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணாங்க? மூடிட்டாங்க. में जहां पे बहुत ज्यादा बॉम्बिंग हो रही है. எங்கே வந்து குண்டு அதிகமாக போடப்படுகிறதோ, ஏன்னா வார் நடக்குது இல்லையா, சோ எங்க அதிகமாக குண்டு போடப்படுகிறதோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய 2 சென்டரை வந்து மூடவே மூடிட்டாங்க. और आसपास जो बॉर्डर वाले, जो पोलैंड के बॉर्डर वाले हैं, बेलारूस के बॉर्डर के सेंटर्स हैं,
उन्होंने भी बोला जो भी भाई बहन आएंगे हम उनको सुविधा देंगे, हमको रखेंगे। ஸோ அக்கம் பக்கத்துல சென்டர் மூடப்பட்ட இடங்கள்ல இருக்கிறவங்க வந்து நீங்க எங்க சென்டருக்கு வாங்க, நாங்க உங்களை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தங்கக்கூடிய சமர்ப்பண சகோதர சகோதரிகள் கூட இந்த சென்டர்ல வந்து நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. तो एक ऐसी सिटी है, तो ये बहन जो ओल्गा है, जो नेशनल कोऑर्डिनेटर है, उसने हमको एक बताया। அங்கே வந்து அல்கா அப்படிங்கிற பேர்ல ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க தான் நேஷனல் கோஆர்டினேட்டர். அவங்க இந்த விஷயத்த நம்ம கோபி பெஹன் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி தான் இப்ப நமக்கு சொல்ல போறாங்க. तीन वीक पहले की बात है, दो तीन वीक पहले की बात है। तो लीव करके एक शहर है जो बिल्कुल समुद्र के बाजू में है। அப்படிங்கிற பேர்ல ஒரு நகரம், அது கடலுக்கு ரொம்ப பக்கத்துல இருந்திருக்கு. तो पोर्ट सिटी है, அது ஒரு ठीक है। துறைமுக நகரம். तो वहां पे बिल्कुल समुद्र के एज पे, पोर्ट के एज पे बाबा का घर था। அங்க வந்து சமுத்திர கரையோரம் பக்கத்திலேயே ஒரு பாபாவுடைய சென்டர் இருந்திருக்கு. और 2-2.5 मास पहले जो वहां का लैंडलॉर्ड था, उन्होंने ब्रह्मा कुमारी इसको बोला आप इसको अभी वेकेट करो, मुझे इसको। அந்த சென்டர் வந்து வாடகைக்கு இருந்திருக்கு. அந்த சென்டரோட அந்த வீடு, அந்த கட்டடத்தோட உரிமையாளர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பிரம்மகுமாரிகள் கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்க இந்த வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வேணும். பேச்சுனா है, அந்த வீட்டை வந்து விற்க போறோம், அந்த கட்டடத்தை நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. आप एक वीक के अंदर चले जाओ दूसरी जगह। நீங்க ஒரு வாரத்துக்குள்ள காலி பண்ணி கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போயிடுங்க. ढूंढो। तो ये तो काफी बड़ा सेंटर है, काफी बड़े भाई। அந்த சென்டர் வந்து ரொம்ப பெருசு, நிறைய சகோதர சகோதரிகள் அந்த சென்டரோட இணைஞ்சிருந்தாங்க. बने हैं तो सोचा क्या करे, तो जल्दी जल्दी फटाफट समेट करके दूसरी जगह ढूंढी। என்ன பண்றது, இப்படி லேண்ட்லார்டு உரிமையாளர் சொன்னதுக்கு அப்புறம் சரின்னு கடகடன்னு அவங்க இன்னொரு இடம் தேட ஆரம்பிச்சாங்க. तो उनको बिल्कुल शहर के बीच में एक स्थान मिला। அப்படி தேடும் பொழுது அவங்களுக்கு நகரத்துக்கு நடுவில் ஒரு இடம் கிடைச்சது, फ्लैट मिला ஒரு एक। ஃப்ளாட் கிடைச்சது. फिर क्या हुआ, जैसे वॉर शुरू हुआ तो पहले पहले बॉम्बिंग तो इस जगह पे हुई जहां पोर्ट होता। போர் ஆரம்பிச்ச உடனே முதன் முதலில் இந்த சென்டர் இருந்தது இல்லையா, போர்ட் துறைமுகத்துல, அங்கதான் குண்டு போடப்பட்டது. थी और वो ही बिल्डिंग पे बॉम्ब लगा। அதுவும் ரொம்ப கரெக்டா சென்டர் இருந்த பில்டிங்ல தான் குண்டு போட்டிருக்காங்க. अभी आप देखो मैं क्यों बता रही हूं, இதை கேளுங்க, நான் எதற்காக இந்த விஷயத்தை சொல்றேன்னு. உசி சமய ஐசே லக்தா ஹே கி யே அகல்யான் ஹோ ரஹா ஹே। அந்த வீட்டின் உரிமையாளர் வீட்டை காலி பண்ணுங்க, கட்டடத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நன்மையற்ற ஒரு செயல் நடப்பது போல தோன்றியது. ठीक है, ऐसे हम समझते हैं कि इन्होंने हमको निकाल दिया, बोल दिया ये नहीं चाहे। அப்போ நமக்கு தோணுது, இவங்க இப்படி சொல்றாங்களே, நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்களே அப்படின்னு எல்லாம் தோணுது. कितनी तकलीफ हो रही है, चलो हम चले जाएं। எவ்வளவு கஷ்டமா இருக்கு, ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டம். சரி போவோம், வேற வழி இல்ல, எதுவும் பேச முடியாது, ஏன்னா அக்ரிமெண்டே அப்படிதான் இருக்கும். அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க, நம்ம உடனே கிளம்பிடணும், அதனால நம்ம போகத்தான் வேணும், போகவும் செய்யறோம். लेकिन अंदर भारी होकर के जाते हैं। எப்படி போறோம்னா மனசு ஒரே பாரமா, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி திடீர்னு சொல்லிட்டாங்களே, இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு உள்ள ரொம்ப பாரத்தோடு நாம அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துட்டு போறோம். आगे कितना कल्याणकारी है कि बाबा के बच्चों को सेफ करके रखा। பாருங்க நாடகம் எவ்வளவு கல்யாணக்காரி, பாபாவோட குழந்தைகளை எவ்வளவு சேஃபா அது நகர்த்தி விட்டுருக்கு.
अभी हर बात में ये मुझे आज याद आया जब मैं मुरली सुन रही थी. இன்னைக்கு வந்து முரளி கேட்டுட்டு இருக்கும் பொழுது எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்தது. तो मैंने सोचा सच में हमारे जीवन में मैंने देखा है सच में ड्रामा कल्याणकारी है. உண்மையிலேயே நாடகம் கல்யாணக்காரி. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நிறைய பார்த்திருக்கேன், உண்மையிலே நாடகம் கல்யாணக்காரி தான். उसी समय कल्याण महसूस क्यों नहीं होता है? ஆனா அந்த சமயத்துல ஏன் அந்த நன்மை அப்படிங்கிறது நமக்கு அனுபவம் மாறதில்லை? क्योंकि हम मैं मेरे के जाल में फंसे हैं. ஏன்னா நாம நான் மற்றும் எனது இந்த வலையில சிக்கிக்கிட்டு இருக்கோம். आपका घर புரிஞ்சுதா? घर होता आपने रेंट पे लिया होगा कोई आप உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, நீங்க அத வாடகைக்கு எடுத்திருக்கீங்க. बाहर निकाले ये मेरे யாரோ ஒருத்தர் உங்களை வெளிய போகணும்னு சொல்றாங்க, அதாவது வீட்டோட உரிமையாளர் காலி பண்ணுங்கன்னு சொல்றாரு. घर से मुझे बाहर निकाल அப்ப रहे உங்களுக்கு என்ன ஃபீலிங் ஆகுது? இவங்க என்னோட வீட்டுல இருந்து என்ன வெளிய போக சொல்றாங்க? तो कष्ट देने वाली बात कहां से शुरू होती है? கஷ்டம் கொடுக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு எங்க இருந்து ஆரம்பிக்குது? मैं मेरे से ना நான் என்னுடைய இந்த உணர்வுகளில் இருந்து தானே. ड्रामा तो कल्याणकारी है. நாடகம் என்பது கல்யாணக்காரியாகத்தான் இருக்கு. ड्रामा के प्लान में ये प्लान फिक्स है. ட்ராமாவோட பிளான்ல இந்த ஒரு சம்பவமும் ஃபிக்ஸ்டா இருக்கு. तो मैं खुद अपने मेंटल हेल्थ को खराब कर रही हूं. நான் சுயம் என்னுடைய மன ஆரோக்கியத்தை நான் கெடுத்துக்கிறேன். மேப்பன் மேரேப்பன் கே காரண் நான் மற்றும் எனது இந்த இரண்டின் காரணமாக நானே என்னுடைய மனநிலையை மன ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறேன். समझ में आई? अभी इतनी शांति की अनुभूति हुई. புரிஞ்சது இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு சாந்தியோட அனுபவம் ஏற்படுது. जैसे बस हम आत्मा परमात्मा के साथ बैठे हैं पहाड़. நான் ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து அமர்ந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான உணர்வு ஏற்படுது. மலைகளின் மீது அமர்ந்து கொண்டு நம்ம பரமாத்மாவை யோகத்தில் இணைந்திருக்கிறோம். और वो भी पहाड़ ने कुछ कंप्लेन नहीं किया लेकिन ऐसे अचल अडोल जैसे एक स्थान दिया आपको. இந்த மலைகள்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, அப்படியே ஆடாத அசையாத ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கு. और उस स्थान में बैठ करके जो आपको साइलेंस की योग की अनुभूति हुई. அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கு அமைதியின் ஆழமான அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. कितना हीलिंग हुआ अंदर से. எவ்வளவு உள்ளே குணப்படுத்துதல் நடந்திருக்கு. अभी आप देखो हमारी अवस्था ऐसे बने तो कितने लोगों को छत्र छाया मिल सकती है. இப்படி நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது இது எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கூட நிழலாக இருக்க முடியுது பாருங்க. கரெக்ட். ये वाइब्रेशन से कितने लोगों को मदद मिल सकती है. நான் சொல்றது கரெக்ட் தானே? நாம இப்படி அமைதியா மலை மீது வந்து அமர்ந்து கொண்டு பரமாத்மாவை அனுபவம் செய்யறோம், ஆத்மா அனுபவம் செய்யறோம், ஒரு ஆழமான அமைதியோட அதிர்வலைகளை நம்ம கொடுக்கறோம்னா எத்தனை பேருக்கு இது உதவியாக இருக்கு? எத்தனையோ பேர் மனசுல பாரத்தோட இங்க வராங்க. இந்த அதிர்வலைகளை அவங்க அனுபவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. भगवान की फीलिंग आ सकती है. இங்க வந்தா பகவானுடைய ஃபீலிங் நமக்கு வருது இல்லையா? எல்லோருக்கும் வருது. खुद का अंदर का रियलाइजेशन हो सकता है. இந்த இடத்துக்கு வருபவர்களுக்கு உள்ளே அந்த ரியலைசேஷன் அந்த உணர்தல்
அப்படிங்கிறது நடக்க முடியுது இல்லையா? ड्रामा को प्यार करना, சோ நாம நாடகத்தின் மீது அன்பு செலுத்தணும், நாடகத்தின் மீது பிரியம் இருக்கணும். एक घड़ी में ड्रामा की बात को एक्सेप्ट करना। நாடகத்தின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரி ஓம் சாந்தி.